சூப்பர் சிங்கர் விஸ்வானுபாய், உங்களோட ஒன்றை உரையாடுவதிலே உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய பாடல்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் உங்களுக்கு குரல் அமைந்த பாடல்கள் ஒரு தனித்துவமாக இருக்கும். அவற்றினை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம், ரசித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த சாந்தன் திரைப்படத்துக்கு நீங்கள் உங்களுடைய குரல் அமைந்த பாடல்கள் இங்கே குரல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த உணர்வுகளை சற்றி கூறுங்களேன். ஒவ்வகையாக நீங்கள் இந்த பாடல்களை உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது, அந்த சந்தர்ப்பத்தை நீங்க உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்கள் மனதிலே ஏற்பட்ட அந்த உணர்வுகளை எமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு நானும் சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். இங்க இருக்கிற சில சென்னையில, அதாவது தமிழுக்கு மன்றம் அமைத்த மதுரை உள்ள தமிழ்நாட்டுல நானும் வந்து பல எஃப்எம் சேனல்களை நானும் பேசியிருக்கேன். என்னுடைய உணர்வுகளை, மற்ற உணர்வுகளை நான் பகிர்ந்திருக்கேன். ஆனா வந்து தமிழுக்கு மன்றம் சேர்த்த இந்த பூமியில வந்து தமிழ் அவ்வளவு அழகாவும் தூய தமிழ்லயும் யாரும் வந்து இன்னைக்கு எஃப்எம் நடத்துறது இல்லை. உங்களுடைய தமிழையும் அந்த தமிழ் தாயை நீங்கள் வந்து பாவிக்கிற முறையையும் பார்த்து நான் மெய்த்திருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் மதத்தால ஒன்னு இஸ்லாமியனா இருந்தாலும் மொழியால ஒரு தமிழனா இருக்கிறதால, தமிழை உயிருக்கு நிகராய் நேசிக்கிறதால, அழகிய தமிழ் எங்க இருந்து கேட்குதோ, அழகிய தமிழ் எங்க இருந்து பொங்கி வருவதை நான் பாக்குறேனோ அங்க நானும் பரவசம் அடைகிறேன். அந்த மாதிரி ஒரு பரவச நிலையில நான் இருக்கேன். இவ்வளவு அழகான ஒரு தமிழ் பேசக்கூடிய சேனலுக்கு, தமிழ் பேசக்கூடிய ஒரு எஃப்எம் ரேடியோவுக்கு என்னுடைய வந்து உணர்வுகளை வந்து பங்களிக்கிறதுல நான் இன்னைக்கு ரொம்ப 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 பெருமைப்படுறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்னு சொல்லிக்கிட்டு உங்களோடு உரையாடுகின்ற அந்த பாக்கியம், உண்மையிலே உங்களை பார்த்திருக்கின்றோம். உங்களுடைய குரல் ஒரு தனித்துவமாக இருக்கும். நீங்கள் உலகெங்கும் வாழ்கின்ற எந்த தமிழ் மக்களுடைய மனங்களிலே ரிஷ்வான் பாய் என்றுமே ஒரு தனித்துவமாக இடம் பிடித்திருக்கின்றார். அந்த வகையிலே உங்களுடைய உணர்வு கருத்துக்களும், உங்களுடைய தமிழ் பற்றும், உங்கள் தமிழ் மொழி பேசுகின்ற ஆற்றலும் மிகவும் அழகாகவும் உயிர் மூச்சாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாடல் பாடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தது, அந்த சந்தர்ப்பத்தை எப்படி கிடைத்தது, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது உங்கள் மன உணர்வுகள் எப்படி இருந்தன, அவற்றை நமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். கண்டிப்பா. ரவிக்கிரன் சார் வந்து நல்ல ஒரு மனிதநேய பண்பாளர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே படத்தின் இந்த பாடலுக்காக பாத்தீங்கன்னா, அவர் வேறு சில பாடகர்களை வந்து அவர் அணுகி ஒப்பந்தம் செய்திருந்தார். அந்த நேரத்தில் அந்த பாடகர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒப்பந்தங்கள் ரத்தானது. அந்த நேரத்துல இதை வந்து அவருடைய சோசியல் மீடியா மூலியமா அவர் அறிவித்தாரு. அப்போ எனக்கு ஒரு நப்பாசை, என்ன ஒரு நப்பாசைன்னா, இந்த வாய்ப்பு நாங்க கேட்டு பெற்ற எப்படி இருக்கும், நாங்களும் கேட்கலாமே, என்ன ரவிபிரியன் சார் போன்ற ஒரு திறமை வாய்ந்த இசையமைப்பாளர்களுடைய ஒரு பாட்டாக ஒரு அங்கமாக நாங்களும் இருக்கலாமேன்னு சொல்லி அவரை முயற்சித்து அவரை வந்து நான் வேண்டுகோள் விடுத்தேன். சார், எனக்கு இந்த வாய்ப்பு நீங்க கொடுங்க, இதன் மூலியமா என்னுடைய வந்து இசை பயணம் ஒளிபெறும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கோரிக்கை வச்சேன். அதாவது ரவிபிரியன் சாருக்கே அவருக்கே உரித்தான அந்த பண்பு, அவருக்கே உரித்தான அந்த குணம் எப்படின்னா, திறமைசாலிகளுக்கு வந்து பார்வை, திறமைசாலிகள் மீது பார்வையும் அவங்களுடைய திறனை சோதிச்சும் அவர் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. அவர் பார்வை மூலியமாவே அவருடைய அந்த திறமைசாலிகளுடைய அந்த அவர் விரித்த பார்வை மூலியமாவே அவர் அதை சொல்ல கண்பார், அதை அவர் கண்டுகொள்வார். அதன் அடிப்படையில நான் வச்ச முதல் கோரிக்கையை ஏற்று ரெண்டு நாளுக்குள்ள எனக்கு லைன்ல வந்து பேசி முடிச்சுட்டு வாழ்த்துக்களோட நற்செய்தியோட இந்த படத்தை நானும் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை வழங்கினாரு. ஸோ இது வந்து